வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் சாய் தேவி அண்ட் கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் பல முறை வந்துட்டு சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்காங்க. பொதுவாக குளிர்காலம் இல்லை மழைக்காலம் ஆகும்போது தான் சர்மத்தில் வறட்சி அதிகப்படியாக ஏற்படும், அதனால் சொரியாசிஸ் கொஞ்சம் அதிகமாகும். பட் சொரியாசிஸ் ரொம்பவே க்ரானிக்காக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் கூட குறைவுகள் ஏற்படாமல் அதிகப்படியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மரில் கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குன்றப்போ நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படியாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது சொரியாசிஸ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஒரு சைக்கோ சோஷியல் டிசார்டர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது சைக்கோ சோஷியல் டிசார்டர் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒன்று நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சொரியாசிஸ் கண்டிஷனில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து அது மாறுபடும். இப்போ எப்படி வந்து கிளைமேட் வந்து நம்ம அதிகப்படியான குளிர்ச்சியை நம்ம உடலால் தாங்கிக்க முடியாமல் சொரியாட்டிக் கண்டிஷன் வந்து அக்ரவேட் ஆகுது, எப்படி வறட்சி ஏற்படுதோ அதே மாதிரி சம்மர் சீசன்லேயும் ஏற்படும். சம்மர் சீசனில் நமக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய இந்த அதிகப்படியான சூடு, இந்த அந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய அதிகப்படியான வறட்சி, இந்த வியர்வை அதிகமாக வெளியேறது, தாகம் அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த தண்ணி தேவை வந்து நம்ம பூர்த்தி செய்யாமல் இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம ஸ்கின் வந்து நார்மலாகவே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நமக்கு வந்து வின்டர் சீசனில் வந்துட்டு அந்த ஸ்கின்னுடைய மாய்ஸ்சர் பத்தாமல் நமக்கு ஒரு வெடிப்பு தோலில் ஏற்படுதோ, அதே போல் நம்மளுடைய சம்மர் சீசனில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய தோல் வந்து எக்ஸஸாக ட்ரை ஆகி வாட்டர் கண்டென்ட் வந்து எக்ஸஸாக லூஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகுதுன்றப்போ ஸ்கின் வந்து எக்ஸஸாக ட்ரை ஆகும். அந்த ட்ரைனஸ் வந்து நமக்கு ஏன் வந்து வெளிப்படையாக கோல்ல தெரியற மாதிரி, வின்டர் சீசனில் தெரியற மாதிரி, சம்மரில் தெரியறது இல்லைன்னா நம்ம அதிகப்படியாக ஸ்வெட் கிளான்ஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷனில் இருக்கும். அப்போ அதிகப்படியாக ஸ்வெட் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த தோலில் இருக்க வெடிப்புகளில் வந்து இந்த வியர்வை படும் பொழுது நமக்கு நார்மலாக இருக்கிறத விட நம்மளுடைய சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணும்னா, அந்த புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காயம் இருக்குன்னா அதில் உப்பு போட்டு உரசினா எந்த அளவுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குமோ அந்தளவுக்கான இரிட்டேஷன் வந்து இந்த சொரியாட்டிக் ஏரியா இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்துட்டு வியர்வை படும் பொழுது இருந்தது. முக்கியமாக சம்மர் சீசனில் ஸ்கின் ட்ரை ஆகிட்டு வரக்கூடிய அந்த ட்ரைனஸில் அந்த வியர்வை படும் பொழுது அந்த அளவுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தும். நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக ஒரு மூணு வகையான நாடி சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த பித்தம் அப்படிங்கிறத வந்துட்டு ஜென்ரலாகவே வந்து ஒரு உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைன்னே சொல்லலாம். இப்போ இந்த வாத பித்த கபம் நாடிக்கு தகுந்த மாதிரி எல்லா மக்களையும் வந்து நம்ம வாத தேகி, அதாவது வாத உடம்புக்காரங்க, பித்த உடம்புக்காரங்க, இவங்க வந்து கப உடம்புக்காரங்க, இவங்க வந்து ரெண்டு நாடி வந்து கலந்த ஒரு கலவையான உடல்காரங்க அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் முக்கியமாக இந்த பித்த உடம்புக்காரங்களை பார்த்தோம்னா நம்ம உஷ்ணம் சம்மந்தமான உடல்நிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கறனால முக்கியமாக இந்த சம்மர் சீசன் வரும்பொழுது இந்த ஹீட்டை வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம வெயிலில் போகிறதுக்கும் சம்மர் சீசனில் இருக்கும்போது வெயிலில் போயிட்டு வரதுக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிவர வந்து இந்த உடல் உஷ்ணத்தை வந்து பராமரிக்காமல் விடுறாங்க சம்மர் சீசனில் அப்படிங்கிறப்போ முக்கியமாக ஈவினிங் டைம்ஸில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளங்கை உள்ளங்கால்லேருந்து ஒரு அனல் பறக்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும். உடல் முற்றிலுமே வந்து ஒரு எரிச்சல் வந்து இருக்கும். இதுவே வந்து அந்த சொரியாட்டிக் பேஷண்ட் வந்து ஒரு பித்த தேகிக்காரங்களாவோ இல்லை வந்து இரண்டு நாடிகள் கலக்கும்பொழுது அந்த பித்தம் வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு டாமினேஷனில் இருக்கும்பொழுதோ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நெருப்பு கனல் கிட்ட போயிட்டு வர மாதிரியான ஒரு உணர்வு வந்து ஏற்படும். ஒவ்வொரு முறை வந்து வெளியில் போயிட்டு வரும்போதும் இந்த சன்ல எக்ஸ்போஷர் ஆகிட்டு வரும்போது அந்த ஈவினிங் டைம்ஸில் முக்கியமாக, அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதாவது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கு முடிச்சுட்டு எப்போ நைட் நம்ம ரெஸ்ட்டுக்காக போகிறோமோ அந்த டைமில் வந்துட்டு உடல் உஷ்ணம் வந்து அந்த உள்ளங்கை உள்ளங்கால் வழியே வந்து வெளியேற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது காரணம் என்னென்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரியானது. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைனஸ் தொந்தரவை பற்றி பேசினப்பே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பூமி எப்படி இந்த வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு ஈவினிங் டைமில் அந்த வெப்பத்தை வெளிவிடுதோ அதே மாதிரி நம்ம உடலும் வெளிவிடும்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த எண்ணெய் குளியில் வந்து தவிர்த்துட்டு வராங்க அந்த சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இன்டர்னல் மெடிசன்ஸ் ப்ராப்பராக இல்லாமலும் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸில் ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷன் இல்லாமலும், அதாவது எண்ணெய் குளியல் இல்லாமல் இல்லை எக்ஸ்டர்னலாக வந்து இந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இல்லாமலோ இல்லை வந்து குளிர்ச்சியாக உடலை பாதுகாக்காமல் வச்சுருந்தாங்கனாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா இப்போ நான்கு தலைமுறைகளாகவே வந்துட்டு உள் மருத்துவத்தோடு சேர்த்து வெளி மருத்துவத்துக்கும் வந்து ஒரு அதிகப்படியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ உள் மருத்துவம் வந்து வேலை செய்யும் வரைக்குமே வந்துட்டு நமக்கு வெளி மருத்துவமாக ஏதாவது வந்து ஒரு ஒரு அந்த சாந்தப்படுத்துறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய அந்த
டிஸ்டர்பன்ஸ் அந்த இரிட்டேஷன் வந்து கொஞ்சமாவது குறைஞ்சு சாந்தமாக இருக்க முடியும் அவங்களால. ஸோ அதுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான்கு தலைமுறைகளாகவே வந்து இதே ஃபீல்டில் நாங்கள் இருந்துட்டுருக்கனால மூலிகைகள் வந்துட்டு பேஷண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து விளைய வைக்கிறோம். நம்மளே விளைய வச்சு அதை வந்து பக்குவப்படி வந்து பறித்து இந்தந்த தினங்களில் தான் பறிக்கணும், இந்த அமாவாசை நேரங்களில் பறிக்கக்கூடாது, பௌர்ணமி நேரங்களில் பறிக்கணும், இந்த மாதிரி நிறைய திதிகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை பறித்து அதை வந்து பேஷண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு தேகைக்கும் தகுந்த மாதிரி அதை வந்து மூலிகைகள் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான தோல் தொந்தரவுகளுக்குமே வந்துட்டு வெளியில் அப்ளை பண்ணுறதுக்காக வெளிப்பிரயோகத்துக்காக தைலங்களும் அதே மாதிரி ஷாம்பூஸும் சோப்ஸுமே வந்துட்டு குளியல் பொடியோட சேர்த்தே வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டும் கிடச்சிட்டு இருக்கு. இது இல்லாமல் எந்த மாதிரியான தேகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும், அதாவது வாதமாக இருந்தாலும் சரி பித்தமாக இருந்தாலும் சரி கபமாக இருந்தாலும் சரி, வாரம் இருமுறை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்க குளிக்கிறது வந்துட்டு இந்த உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சம்மர் சீசனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உடல் உஷ்ணம் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக சொரியாசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு காமனாக கொஞ்சம் கியூர் வந்த பிறகே ஓகே சரியாக எடுச்சுன்னு விட்டுருவாங்க, திரும்ப அதிகப்படியாக வரும்போது தான் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும்னா எவ்வளோ காலகட்டம் மருத்துவம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதே போல் ஒரு கம்ப்ளீட் கியூர் நிச்சயம் கிடைக்குமா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ நீங்கள் கேட்டது ஒரு நல்ல க்வெஸ்சன். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்டு தான். இது சாதாரணமாக எல்லா மக்களுக்குமே வந்து இருக்கிறது தான். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நாடி பார்க்கும் பொழுதே வந்து நாடி சீர்நிலையில் இருக்கா இல்லை சீரற்ற நிலையில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம நாடி பார்த்து அதுக்கு தகுந்த மருந்து கொடுக்கறது தான். ஸோ சொரியாட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு நாடி பார்த்து அந்த நாடியில் நல்லா கண்ட்ரோல் வர வரைக்கும் நாடி நடை சீராகும் வரைக்குமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து மருந்து எடுக்க வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா மருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி 10வது நாள்லேயே வந்துட்டு அந்த இரிட்டேஷன் நல்லா குறைஞ்சு ஒரு நல்ல தூக்கம் வந்து நல்லா ஏற்படும். ஒரு சில பேஷண்ட்ஸ் சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த அரிப்புனாலே என்னால் தூங்க முடியல, எந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினாலும் என்னால் தூங்கவே முடியல, நைட்டெல்லாம் சொரிஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் அந்த அரிப்பு தாங்க முடியாமல் இப்போ பாதத்துலேயெல்லாம் வந்து சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பாதத்தில் அதாவது பால்மோ பிளான்டார் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷனில் வந்து கால் அரிப்பு தாங்க முடியாமல் ஏதாவது செவுத்துலேயோ இல்லை தரையிலேயோ வச்சு தேக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் சீப்பு வச்சு சொரிய ஆரம்பிச்சிருவாங்க அரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு 10 days அப்படிங்கிறப்பவே வந்து மெடிசன் எடுக்கவும் நல்ல கியூர் கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மாத காலங்கள் அப்படிங்கிறப்பவே உடல் முழுதுமே வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சொரியாட்டிக் லீஷன்ஸ் வந்து இப்படி பொடி பொடியாக கொட்டும். அவங்க வந்து உட்காந்துட்டு போனாங்கனாலே தவிடு மாதிரி அவங்களை சுற்றி உதிர்ந்து கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு 2 மாதம் மருந்து எடுக்கும் பொழுதே எக்ஸ்டர்னலாக எல்லாமே அந்த எல்லா லீஷன்ஸுமே மறைஞ்சு அந்த தழும்பு மாறுறதுக்கான மெடிக்கேஷன் கோர்ஸ் வந்து 3வது மாதத்துலேருந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஒரு உடம்புக்காரங்களுக்கும் அவங்களவுங்களுடைய நாடி நடைய தகுந்த மாதிரி ஒரு நல்ல கியூர் கிடைக்கும். திருப்பி வராத மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்ம உணவுலையும் கொண்டு வரும்பொழுது, இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாடி பார்த்துட்டு நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள், இதை அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறத நம்ம செஞ்சோம்னா அதில் நல்ல கியூரே கிடைக்குது. அதுக்கு ப்ரூஃபாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி கியூர்டு கேஸஸோடைய ரெக்கார்ட்ஸும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம வச்சுருக்கோம். ஓகே ஃபைன், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? மேடம் என் பேர் வந்து கலையரசி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன் மேடம், யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மூட்டு வலி பிரச்சனை ஒரு 2 வருஷமா இருக்கு. உங்க வயசு? எனக்கு வந்து 40 ஆகுது. ஓகேம்மா, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மூட்டு வலி பிரச்சனை ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்குது மேடம். சரிங்கம்மா. கால் உடனே எழுந்து நடக்க முடியாது, உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது. சரிங்கம்மா, ரெண்டு மூட்டுலயுமே தொந்தரவு இருக்குங்களா? ஆமாங்க மேடம், ரெண்டு மூட்டுலயுமே வலி இருக்கு. சரிங்கம்மா, மோஷன்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்குங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம், ஃப்ரீயா தான் போயிருக்கு. 2 நாளுக்கு ஒரு முறை மோஷன் போறீங்களா இல்ல தினமுமே மோஷன் போற மாதிரி இருக்குங்களா? தினமும் போயிருவாங்க. சரிங்கம்மா, உங்க உடல் எடை எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் தாங்க மேடம் அதிகமா இருக்கு, ஒரு 75 kg இருப்பேன். என்ன ஹைட் இருப்பீங்கம்மா? ஹைட் ஒரு 5.3 இருக்கலாம் மேடம். சரி, 5.3 இருப்பீங்க. சரிம்மா, இப்ப 5.3னா நீங்க தாராளமா 60-65 kg வரைக்குமே நீங்க வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப 75 kg கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு இன்னும் பீரியட்ஸ் வந்துட்டு இருக்குங்களா? வந்துட்டு இருக்குங்க. முன்ன இருந்த மாதிரியே ரெகுலரா இருக்குங்களா இல்ல நாட்கள் வந்து குறைஞ்சிட்டு வருதுங்களா? இல்ல, ஒரு நாள் மட்டும்தான் அப்படி வரும். ஒரு நாள் மட்டும்தான் வருது. அதே மாதிரி இப்போ
பெண்களை பொறுத்த வரைக்குமே இப்ப மாதவிடாய் அப்படிங்கிறது படிப்படியா குறையற காலகட்டங்கள் அதாவது மெனோபோசல் ஸ்டேஜ் நம்ம நெருங்கும் பொழுது என்ன ஆகும்னா உடலுக்கு தேவையான அந்த கால்சியம் கண்டென்ட் அந்த ஹார்மோன் சுரப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்போ நம்ம என்ன பண்ணும் உடல் நம்ம தேவைக்கு அந்த கால்சியம் தேவைக்கு உடல்ல இருக்கக்கூடிய பெரிய மூட்டுகள் முக்கியமா வந்துட்டு நம்மளுடைய உடலுடைய பாரத்தை தாங்கக்கூடிய மூட்டுகள்ல இருந்து கால்சியம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையானதை எடுத்துக்கும் அதுவும் இல்லாம முட்டி அப்படிங்கறத பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்து நம்ம உடல் எடையை தாங்கிட்டு இருக்கு சோ வியர் அண்ட் டியர்னால கூட ஏதாவது அதிகப்படியா வந்து உபயோகப்படுத்துறதுனால கூட வந்து இந்த மாதிரி தேய்மானம் ஏற்படும் இன்னொரு வகை என்னன்னு பார்த்தோம்னா உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுதும் மோஷன் வந்து ப்ராப்பரா போல அப்படிங்கறப்பவும் அந்த வாதம் என்ன செய்யும்னா எல்லா மூட்டுகள்லயும் போய் தேங்க ஆரம்பிக்கும் அப்ப தேங்கி அங்க இருக்கக்கூடிய அந்த செனோவியல் திரவத்தை வந்து வற்றி போக செய்து இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது ஒரு கழுக்கு கழுக்குன்னு சவுண்டோ இல்ல காலை நீட்டி மடக்கறதுக்கு ரொம்ப சிரமமோ இந்த மாதிரி ஏற்படுத்தி வலியை வந்து கொடுக்கும் சோ இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோஷனை ஃப்ரீ பண்ணணும் நம்மளுடைய வயிற்றை வந்து சாந்தப்படுத்திட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வாதம் சமநிலை வந்துருச்சுனாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ நம்ம நிலவாகை இலை இருக்கு இல்லைங்களா நிலவாகை இலை அது கூட வந்து சீரகம் வால் மிளகு இந்த மூணையும் எடுத்துட்டு நல்ல நிழலில் காய வச்சுட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு தினமும் ராத்திரி உணவுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மோஷன் ஃப்ரீயாக வெளியே போகும்பொழுது அது கூட சேர்ந்து இந்த வாதமும் வெளியேறிடும் இது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக நீங்கள் தைலமாக தேய்ச்சிக்கிறதுக்கு நம்மளுடைய செக்லட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதில் நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் பூங்கற்பூரத்தை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வரும் அதை கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிட்டு சுடுதண்ணி போட்டு ஒரு துணியை வந்து முடிச்சு மாதிரி கட்டிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க வலி நல்லா குறையும்மா நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என்னோட பேர் சங்கீரானா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் திருப்பூர்ல இருந்தேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி ஹலோ ஹலோ சங்கீதா இது யாருக்கான கேள்விமா மேம் எனக்காக தாங்க மேம் உங்க வயசு எனக்கு வயசு 35 ஓகேமா பேசலாமா டாக்டர் அனிபல் தான் இருக்காங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் மேடம் என்ன தொந்தரவா பேசணுமா சரிமா என்ன தொந்தரவா பேசணுமா மேம் எனக்கு உடம்பு அதிகமா இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கறதால கூப்பிட்டேன் சரிமா இப்போ உங்களுக்கு உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கு எவ்வளவு இருக்கீங்க 85 கிலோ இருக்கேன் மேம் 85 கிலோ இருக்கீங்க என்ன ஹைட் இருப்பீங்கமா ஹைட் எவ்வளவு தெரிவீங்க சரிங்கமா ஒண்ணும் பரவாயில்ல இப்போ உங்களுக்கு தைராய்டு தொந்தரவு இருக்குங்களா ஆமாங்க மேம் மாத்திரை எடுத்துட்டு இருக்கறேன் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க பீரியட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வருதுங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க மேம் தைராய்டுக்கு எவ்வளவு மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கமா எத்தனை கிராம் எடுக்கறீங்க 75 எடுக்கறீங்க எத்தனை வருஷமா எடுக்கறீங்க ஒரு 4 வருஷம் எடுத்துக்கறேன் மேம் 4 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க சரிங்கமா இப்போ தைராய்டு தொந்தரவு இருக்கு அப்படினாலே உடல் எடை வந்து ஒரு சிலருக்கு அதிகப்படும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா எதிர்பாராத அளவில் வந்து முன்னே இருந்த உடம்பு ஃபுல்லாக ஒரு பாதிக்கு மேலே குறைஞ்சி இப்போ சுகர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவில் வந்து உடல் இழைக்கும் ஸோ இப்போ உடல் எடை உங்களுக்கு அதிகமானதுக்கு காரணம் தைராய்டு தான் தைராய்டை வந்து ஒரு அளவில் கொண்டு வந்துட்டோம் நார்மல் வேல்யூஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாலே உங்களுடைய உடல் எடை நார்மலாகிடும் இதுக்கும் நான் முன்னே சொன்ன மாதிரி வாதத்தையும் வந்து பித்தத்தையும் தன்னுடைய தன்னிலைக்கு கொண்டு வரணும் ஸோ வாதத்தையும் பித்தத்தையும் தன்னிலைக்கு கொண்டு வர மாதிரி எண்ணெய் குளியல் வந்து நீங்கள் வார வாரம் 2 முறை அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல ஒரு நல்லெண்ணெய் உங்கள் உள்ளங்கை அளவில் எடுத்துட்டு லேசாக வெது வெதுப்பாக்கிட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அதே டைம் வந்துட்டு மோஷன் ஃப்ரீ பண்ணுற மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது ஃபைபர் கண்டென்ட் வந்து உணவில் நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி தினமும் ராத்திரி என்ன செய்யுங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை நல்லா குளிர்ந்த நீரில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அந்த ஊற வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிருங்க அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லைங்களா இந்த வெள்ளைப்பூண்டு ஒரு 10-15 பல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாலில் நல்லா வேக வச்சு அதை வந்துட்டு வெறும் வயிற்றில் இந்த வெந்தயம் சாப்பிட்டதுக்கப்புறமா அதை மென்று சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிங்க உங்களுக்கு பால் பிடிக்கல அப்படின்னா தண்ணியில் கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சரிங்களா இதை செய்யுங்க அதே மாதிரி சீதாப்பழம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய இலை 4-5 இலை எடுத்து நல்லா கஷாயம் போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு தன்னிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே மாதிரி திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் திருப்பூர்லேயே கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரெமடிஸ் தரலாம் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் ஆலோசனைகள் சொல்லுவோம்மா நீங்கள் நேரில் வந்து கூட பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ
வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க சார் நான் தூத்துக்குடி மாவட்டம் பேசுறேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்கான உங்க வயசு நான் வயசு 36 சார் ஓகே ஃபைன் சார் டாக்டர் நேபல் தான் இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன வணக்கம் சார் சொல்லுங்க வணக்கம் மேடம் யாக்கே ஒரு 1.5 வருஷம் ஆச்சு மேடம் சரியா பசிக்கிறதே இல்ல வயிறு சரிங்க சார் வயிறு தலை சுத்து அப்புறம் வாமிட்டு அப்புறம் வாய் கசப்பு வயிறு உப்புச்சு அந்த மாதிரி பல பிரச்சனை பண்ணுது மேடம் உடம்புல சரிங்க சார் எல்லா ஸ்கேனும் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மல் நார்மல் சொல்றாங்க சரிங்க சார் இப்போ வலது பக்கம் இருக்கு இல்லீங்களா உடம்புல வலது பக்கம் விலா எலும்பு இருக்கு இல்லீங்களா அந்த பக்கம் வலி இருக்குங்களா ஆமா மேடம் வயிறு வலி வலி இருக்கு கை வச்சு பாக்கும்போது ஏதோ வீக்கம் போல தெரியுதுங்களா இல்ல வீக்கம் தெரியல மேடம் ஆனா வலி மட்டும் தான் இருக்கு குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கு उड़ल பித்தம் வந்து சீராக இல்ல சீராக இல்லாத நிலையில என்ன பண்ணோம்னா நீங்க சொல்ற மாதிரி தலை சுற்றல் இருக்கும் வாந்தி இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப நீங்க வலது பக்கம் வந்து வலி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா வலது பக்கம் வலி இருக்குனாலே வந்து மோஸ்ட்லி வந்து பித்தப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க பித்தப்பையில ஏதாவது கல் ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல வந்து பித்தப்பையில ஏதாவது லேசான வீக்கம் இருக்கா இல்ல கல்லீரல்ல வீக்கம் இருக்கா அப்படின்றத சொல்லுவாங்க அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி வாய் கசக்கிறது வாயில வந்து பித்த மாதிரி எதுக்களிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காமிக்கும் இதுக்கு நீங்க சிம்பிளான ரெமெடி தான் என்ன பண்ணனும்னா தினமும் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு 5 சொட்டு நல்லெண்ணெய் இது கூட வந்துட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நல்லா கலக்கி அந்த வெதுவெதுப்போட குடிச்சிட்டே வாங்க பித்தப்பை சம்பந்தமான தொந்தரவுகளா இருந்தனா இது நல்லா வந்து ஒரு சாந்தத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா பித்தத்தை சமன்படுத்தக்கூடிய தன்மை இது ரெண்டுக்குமே இருக்கு அதே மாதிரி தினமுமே வந்துட்டு ஒரு 3 முதல் 4 ஆப்பிள் வந்து நல்லா கடிச்சு மென்னு விதையோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க தொந்தரவு நல்லாவே குறையும் அதே மாதிரி நீங்க தூத்துக்குடியில இருந்து கால் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா பக்கத்துல நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு நேர்ல வந்து அணுகுனீங்கன்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ரெமெடிஸ் வந்து நம்ம சொல்லுவோம் சோ நீங்க அத பார்த்து நீங்க வந்து பயன்பெற்று கொள்ளலாம் ஐயா வாங்க ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன என் பேர் கௌசல்யா மேடம் ராமநாதபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன் ஓகே கௌசல்யா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதான் மேடம் உங்க வயசு என்னமா 24 மேடம் ஓகே ஃபைன் மா உங்களுக்கு சந்தேகம் என்னமா கேக்கலாம் டாக்டர் நேபல் தான் இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க எனக்கு இந்த சைனஸ் மாதிரி இருக்கு மேடம் ஆனா எனக்கு சைனஸா தெரியல சரி கண்டினியூஸா அடுக்கு தும்பல் வருது கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு இன்னைக்கு காலையில தலை குளிச்சேன் இப்போ வரைக்கும் அந்த ஹெட்ஏக் பயங்கரமா இருக்கு கண்ணுல அரிப்பு இருக்காமா கண்ணுல அரிப்புலாம் இல்ல மேடம் ஆனா கண்ணை சுத்தி ஒரு மாதிரி பிளாக்கா இருக்கு எனக்கு பிளாக்கா இருக்கு கீழ குமிஞ்சு ஏதாவது பண்ணும்போது வேலை செய்யும்போது தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கா இல்ல கீழ குனிஞ்சிட்டா தலை வலிக்க ஆரம்பிச்சிருது தலை வலிக்க ஆரம்பிக்குது சரிமா மூக்குல இருந்து நீர் வடியுதுங்களா அது கண்டினியூஸா இருக்கு மேடம் இப்ப ஒரு 1/2 hour ஏசில இருந்தேன் ஏசில இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படிதான் இருக்கு சரிமா எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கு எனக்கு 3 வருஷமா இருக்கு மேடம் 3 வருஷமாவே இருக்கு சரிமா இது சைனஸ் தொந்தரவு தான் ஏனா சைனஸ் தொந்தரவு இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இப்ப கண்ணுக்கு மேல அதாவது இந்த புருவம் அந்த கண்ணை சுத்தி இருக்க கூடிய அந்த எலும்புகள் எல்லாம் வந்து தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு முக்கியமா பார்த்தோம்னா தொட்டு பார்த்தோம்னாலே ஒரு வீக்கமும் ஒரு வலியும் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் கீழே இப்ப குமிஞ்சு நிமிடுறாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா தன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மூக்குல இருந்து நீர் வடியும் தலைக்குள்ள ஏதோ புரண்டு ஓடுற மாதிரியான உணர்ச்சி எல்லாம் இருக்கும் சோ இதுக்கு நீங்க வந்து ரெமெடி ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா நம்ம நொச்சி இருக்கு இல்லீங்களா கருநொச்சி இலைகள் இதோட சேர்த்து கருநொச்சியோடைய மலர்களையும் சேர்த்து பறிச்சுக்கோங்க இதுல ரெண்டையும் எடுத்துட்டு வந்துட்டு எலுமிச்சம்பழத்தோடைய விதை ஒரு 4 to 5 விதை சேர்த்து நசுக்கிக்கோங்க நசுக்கிட்டு தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதுல போட்டு தொடர்ந்து தினமுமே ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா மண்டை ஒட்டுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய இந்த நீரை வந்து வடிச்சு வெளியெடுத்துரும் ஸோ சைனஸ் தொந்தரவுகளுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது இல்லாம நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வெள்ளை மிளகு இருக்கு இல்லைங்களா வெள்ளை மிளகு அதை எடுத்து நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிக்கோங்க பண்ணிட்டு
இது கூட வந்து பூங்கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, செக்கலாட்டில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன துண்டு நம்ம தேன் மெழுகுன்னு சொல்லுவோம், இந்த தேன் பூச்சியெலாம் வந்துட்டு அடை கட்டும் இல்லைங்களா, கூடு கட்டும் இல்லையா, அதிலிருந்து எடுக்கக்கூடியது அந்த தேன் மெழுகு. அது ஒரு சின்ன துண்டு போட்டு இது மூணுத்தையும் இது நாளையும் சேர்த்து நல்லா காய்ச்சினீங்கன்னா ஒரு கெட்டியான ஒரு பதத்தில் வரும். அப்போ வரும்போது அதை இறக்கி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் தொடர்ந்து நெத்தியில், இந்த மூக்கு தண்டுவடத்தில், இந்த கன்னத்தில், நெஞ்சில், எங்கேயெல்லாம் வந்து உங்களுக்கு வலி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சைனஸ் தொந்தரவு நல்லாவே கட்டுக்குள்ள வரும்மா. சரிங்களா, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், ஏசியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? அம்மா, என் பேர் ஸ்வேதாம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து கால் பண்ணேன். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசு? ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா. சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கும்மா. ஆ, சரிம்மா, எத்தனை வருஷமா இருக்கு? சரிங்களா, ரத்தம் வருதுங்களா? சரிம்மா, சரி, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய வெட்பாலை இருக்கு இல்லைங்களா, வெட்பாலை இலைன்னு சொல்லுவாங்க. வெட்பாலை குடசப்பாலைன்னு ரெண்டு வகை இருக்குது. அதில் வெட்பாலை பார்த்தோம்னா கொஞ்சம் நீளமான இலைகள் இருக்கும். ஸோ அந்த வெட்பாலை இலையை வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நிழலில் வந்து அந்த ஈரம் போகிற வரைக்கும் மட்டும் வச்சுருந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு இந்த இலையை வந்து மூழ்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா சன்னில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா முருகலாகும் இலைகள்லாம். அப்போ வந்து ஒரு இண்டிகோ கலரில், அதாவது ஒரு கருநீல கலரில் வந்து உள்ளேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வச்சுருந்துட்டு நல்லா வடித்து எடுத்துருங்க. வடித்து எடுத்துட்டு அந்த எண்ணெய் என்ன பண்ணுங்கள், எங்கேயெல்லாம் உங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கோ எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய காதுக்குள்ளே கூட ஒரு சிலருக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இயர்பட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லேசாக இந்த எண்ணெயை தோய்ச்சிட்டு லைட்டாக காதுக்குள்ளே எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் விட்டு எடுத்துருங்க. ஓகேங்களா, ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டாம், குடஞ்சிட வேண்டாம். அப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரப்பு இல்லைனா சீகக்காய் வாங்கிட்டு வந்து அது கொஞ்சம் இந்த அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த கஞ்சியில் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 5 சொட்டுலேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் இதே தைலத்தை என்ன பண்ணுங்கள், பாலில் கலந்து தினமும் வெறும் வயிற்றில் உணவுக்கு முன்னாடி காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா, நல்ல வந்து ஒரு கியூர் கிடைக்கும் கண்டிப்பாக. இது இல்லாமல் இப்போ சம்மர் சீசன்றதுனால வாரத்தில் 2 முறை நல்லெண்ணெய், இந்த தைலம் இல்லாமல் வெறும் நல்லெண்ணெய் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு எடுத்துட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்கம்மா. நல்லாவே ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அதே மாதிரி மதுரையிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் போய் அணுகுனீங்க அப்படின்னா இது கண்ட்ரோலுக்குள்ளே வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்டர்னல் மெடிசன்ஸும் சேர்த்து தருவாங்க, உங்களுடைய நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு. அதனால் வரி பண்ணிக்க வேண்டாம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் வரலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மூக்கட்ல இருந்து ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? 2 மாசம் ஆச்சு மேடம், பைக்ல இருந்து கீழே வந்துட்டேன். ஓகே. அது கால் அதிகமா வலிக்குது, ஜவ்வு ஏதோ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அது டாக்டர் கிட்ட கேட்கணும்னு கால் பண்ணுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதும்மா? 34 வயசு ஆகுது மேடம். 34 வயசு ஆகுது. சரிங்கம்மா. 34. சரிம்மா. ஸ்கூட்டியில இருந்து லைட்டா கீழே விழுந்துட்டேன், உட்கார முடியல, எழுந்துக்க முடியல, லைட்டா பெயின் இருக்கு. சரிங்கம்மா, உட்கார்ந்து எழும்போது பெயின் அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமா மேடம், அப்படிதான் இருக்கு. கால் வலியா வலி பரவுதுங்களா? கால் வழியா வலி வந்து பரவற மாதிரி இருக்குங்களா? ரெண்டு கால் வழியா கீழே இறங்குதுங்களா? ஆமா மேடம், முட்டில இருந்து கீழே வரைக்கும் பாதம் வரைக்கும் வலி இருக்கு. அப்புறம் முட்டில இருந்து மேல அப்படியே லைட்டா இழுக்கிற மாதிரி இருக்கு. இழுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, ஸ்கேன் எல்லாம் பாத்தீங்களா கீழே விழுந்தப்போ? பார்த்தோம் மேடம், எம்ஆர்ஐல பார்த்தோம். எடுத்து பார்த்ததுக்கு ஜவ்வு ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, சரி, ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. என்ன பாடி வெயிட் என்னம்மா உங்களுக்கு?
பாடி வெயிட் என்ன இருக்கீங்க என்ன உடம்பு வெயிட் எவ்வளவு இருக்கு அதிர்ச்சியில ஏற்பட்ட அந்த வலிதான் சரிங்களா அந்த லேசான விலகல் தான் ஒண்ணும் பண்ணாது இந்த அளவுல இருக்கிறது இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாதத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா அந்த நிலவாக இலையை மட்டுமே நீங்க யூஸ் பண்ணா போதும் இந்த நிலவாக இலையை மட்டும் எடுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிட்டு தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சுடுதண்ணியில் வச்சு குடிச்சிட்டே வாங்க நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும் அது கூட சேர்ந்து இந்த வாதமும் வெளியேறும் அப்போ வந்து உங்களுக்கு உடம்பு வந்து லகுவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பாடி வெயிட் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காது அந்த இடுப்பு பகுதியில் இது இல்லாமல் என்ன பண்ணுங்க தவிடு இருக்கு இல்லைங்களா தவிடு எடுத்துக்கோங்க கோதுமை தவிடாக இருந்தாலும் சரி இல்லை கேப்ப தவிடாக இருந்தாலும் சரி இல்லை நெல்லாக இருந்தாலும் சரி நெல்லுடைய தவிடாக இருந்தாலும் சரி எடுத்து சட்டியில் போட்டு நல்லா லேசாக வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பருத்தி துணியில் வந்து முடிஞ்சிருங்க முடிஞ்சிட்டு எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கே வந்து லேசாக வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்க சரிங்களா விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி ஒத்தரம் கொடுங்க ஒத்தரம் கொடுத்துட்டு தினமும் நைட் என்ன பண்ணுங்க உளுந்து மாவு இருக்கு இல்லைங்களா கருப்பு உளுந்து எடுத்துட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிடுங்க முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துட்டு அந்த உளுந்தில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த அடிப்பட்ட இடத்துல தேய்ச்சிருங்க சரிங்களா அது வந்து கொஞ்சம் காயும் போது கொஞ்சம் சுள்ளு சுள்ளுன்னு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணி உள்ளே அங்கே விட்டுட்டே வாங்க வலி நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஒரு வேளை டிஸ்க் வந்து வெளியே வந்திருந்தாலும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து சரியாகி வரும் நமக்கு வலி நல்லா கண்ட்ரோலுக்குள்ளே வரும் அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க சரி பண்ணிடலாமா ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ டாக்டர் டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க உங்க பேர் என்ன ஆ என் பேர் சுசித்ரா எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி ஆ எனக்கான क्वेश्चन தான் உங்க வயசு 25 ஓகேம்மா உங்களோட கேள்வி என்ன ஆ நைட் தூங்கும்போது வந்து இப்ல ஷார்ட் பெயின்ஸ் வருது பாடி ஃபுல்லாவே நர்வ்ஸ்ல வந்து ஒரு ஷார்ட் பெயின் வந்து பர்னிங் சென்சேஷனா இருக்கு ஓகேம்மா ஆ அதான் ஓகே வணக்கம்மா வாரத்துல இரண்டு முறை செய்றீங்களா அதைய நைட்டு படுக்கும்போது ஷார்ப் பெயின் இருக்கு சரிப்பா சரி ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி தினமும் வாரத்தில் இரண்டு முறை என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிங்க இது இல்லாமல் நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் வந்து அமுக்ரா கிழங்குன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் சரிங்களா அதை வாங்கிட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு பாலில் வேக வச்சுருங்க சரிங்களா ஒரு எட்டு முறை பாலில் வேக வச்சிங்கன்னா வந்து பியூரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்க நிழலில் உலர்த்திட்டு எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக போட்டுருங்க மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு என்ன பண்ணுங்கள் ஜலிச்சிருங்க ஜலிச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த அமுக்கிற பவுடர் என்ன பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தினமுமே வந்து தேனில் கலந்து சாப்பாட்டுக்கு அப்புறமா மார்னிங்கும் நைட்டும் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஷார்ப் பெயின் நல்லாவே குறையும் சரிங்களாப்பா ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஹபீபுல்லா ரோட்டில் தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது இப்போ நான் சொன்ன ரெமெடி வந்து உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து நாடி பரீட்சை கூட பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ரெமெடியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஹலோ மேடம் வணக்கம் மேடம் திருமூலாமலையிலேருந்து பேசுகிறேன் மேடம் ஓகே ஃபைன்மா இது யாருக்கான கேள்வி இது எனக்கான கேள்வி தான் மேடம் உங்கள் வயசு என்னம்மா எனக்கு 32 வயசு ஆகுது மேடம் உங்களோட கேள்வி என்னம்மா மேடம் எனக்கு வந்து ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே குழந்தை ரெண்டு குழந்தை இருந்துச்சு ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு
மறுபடியும் ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டுல. ஆக்சுவலா குழந்தை வேணும்னு வீட்டு பிரச்சனையா இருக்கு மேடம். மறுபடியும் குழந்தை கிட்ட முடியுங்களா? தாராளமா அம்மா. இப்ப உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? ரெகுலரா வருது மேடம். மாசம் மாசம் ரெகுலரா முடியுது மேடம். உடல் எடை என்ன இருக்கீங்க? அதான் எனக்கு தெரியல மேடம். ஒரு 65 அந்த மாதிரி இருப்பீங்க. சரிம்மா, உங்களுடைய ஹைட் என்னன்னு தெரியுமா? ஹைட் வந்து தெரியலங்க மேடம். ஒரு 5 அடி 5 5.3 5.4 அப்படி இருப்பீங்களா? ஆ இருக்கு மேடம். ஆமா ஆமா மேடம். சரி, கரெக்டான உடல்நிலையில தான் இருக்கீங்க. ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு குழந்தை வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சரிங்களா, கட்டாயம் வந்து நீங்க கன்சீவ் ஆவீங்க. ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ திருவண்ணாமலையிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்கு. உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல வந்து நாடி பரீட்சை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஹஸ்பண்டையும் கூட கூட்டிட்டு வாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பாருங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்னன்றதை கேட்டுட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெமடி சொல்றாங்களா, ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கம்மா. அப்படி இல்லை அப்படின்னா அட்வைஸ் மட்டுமே போதும். நீங்க எதையும் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமா நீங்க கன்சீவ் ஆவீங்கப்பா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம சொரியாசஸ் பற்றி பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் மேம் உங்ககிட்டருந்து. பொதுவாக சொரியாசஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே நினைக்கக்கூடியது சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் சொரியாசஸை பொறுத்த வரைக்கும் பரவலைனாலும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஸோ நம்மளோட பாட்டிக்கு இருக்குது, நமக்கு வருமான்ற சந்தேகம் உள்ளவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்களாக ஃபாலோ பண்ணலாம்? இப்போது பரவாமல் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போ பரவக்கூடிய நிலை எப்போன்னா, இப்போது தலையில் டேண்ட்ரஃபாக இப்போ ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு வைங்க. இப்போ குடும்பத்தில் இருக்கவங்களுக்குன்ட்டு இல்லை, இப்போ வேறு யாராவது வெளியாளாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்டிஷனில் அந்த சொரியாசஸ் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணுற சீப்பை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம்னா எப்படி டேண்ட்ரஃப் ஒருத்தவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு வருதோ அந்த மாதிரி சொரியாட்டிக் கண்டிஷனாக இருக்கும் பொழுதும் தலையில் இருக்கும் பொழுது அந்த கண்டிஷன் பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அப்பயுமே வந்து அந்த சீப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி ரொம்ப டவுனாக இருக்குது, நோய் எதிர்ப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி இப்போ தாத்தாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, ஆனால் வந்து அவங்க ப்ராப்பரான மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வருமா அப்படின்னா நம்ம அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் உணவுலேருந்து, அதாவது சின்ன வயசுலேருந்தே கண்ட்ரோல் கொண்டு வந்துடணும். அதாவது வாரம் 2 முறை வந்து நல்லெண்ணெய் குளியல், அதாவது மேலாக இருந்தால் அது ஒரு ஆண் பிள்ளையாக இருக்காங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்க வைக்கிறது. பெண் பிள்ளையாக இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க வைக்கிறது. ஒரு சில வகையான உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது. இப்போ வந்து 4 மாதத்துக்கு 1 முறை வந்து பேதி, அதாவது ஸ்டொமக் க்ளீன் பண்ணுறது. ஒரு 6 மாதத்துக்கு 1 முறை வந்து வாமிட்டிங் வந்து இன்டியூஸ் பண்ணி உள்ள இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சித்த மருத்துவரை போய் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னாலுமே வந்து என்னென்ன செய்யணும், ப்ரிகாஷன்ஸ் என்னன்றதை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் உணவில் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் சோரியாசிஸ் பரவாமலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமலும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, அவங்க பேர் என்ன? மேடம் என் பாப்பா பேர் மருத்துவமா. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாங்க மதுரையில கால் பண்றோம். ஓகேமா, அவங்களோட வயசு என்னமா? அவங்க வயசு வந்து மேடம் 11 வயசு. கழுத்துல பார்த்தா அப்படியே அழுத்தி ஆகி கருத்து கருத்து இருக்குமா? ஓகேமா, பேசலாமா. வணக்கம்மா. ஆ வணக்கம்மா. பாப்பாக்கு என்ன வயசு ஆகுதுமா? பாப்பாக்கு வந்து 14 வயசு ஆகுதுமா. ஆனா வந்து பாப்பாக்கு வந்து கழுத்துல மட்டும் அழுத்தி இருக்கு கருப்பு கருப்பா. சரிங்கம்மா, கருப்பா என்ன மாதிரி இருக்கு? ரெண்டு மதுரையில் ஆஸ்பத்திரி, ரெண்டு ஆஸ்பத்திரி பார்த்தோம். ஒரு அரிப்பு சரிங்கம்மா. சரி, ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். கழுத்துல மட்டும்தான் இருக்குங்களா இல்ல அக்குள்ளயும் இருக்குங்களா? அக்குள்ள இடுக்கல, தொடை இடுக்கல, அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. அப்போ கம்பு கூட்டுல 2 கம்பு கூட்டுல லேசா.
சரிங்கம்மா, ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. இது வந்து சாதாரண ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், அதாவது பூஞ்சை தொற்று தான், வேற எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் இல்லைங்களா, அதிகப்படியாக வந்துட்டு வேர்க்கும் பொழுது அந்த வேர்வை வந்து இருக்கக்கூடிய உடைகளை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த கசகசப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கு உடலில் அப்படின்னா அப்போ வந்து ஈஸியாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். அது சின்ன குழந்தைங்க அப்படின்றனால அந்த தொற்று வந்து அதிகமாகவே இருக்கும். இதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்மளுடைய நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெய் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளுடைய வேப்பங்கொழுந்து இருக்கு இல்லையா, வேப்பங்கொழுந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, குப்பை மீனத்தால் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் போட்டுட்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. இறக்கிட்டு எங்கே வந்து உங்களுக்கு அரிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தடவி விடுங்க. நல்லா ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்க மாதிரியான உடைகள் வந்து போட்டு விடுங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களோட துணியை வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னர் வேர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா அயன் பண்ணி கூட மறுபடியும் போடுவீங்க. ஏன்னா அந்த பூஞ்சை தொற்று பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாலே அவங்களோட துணிகளோட மற்றவங்களுடைய துணியும் சேர்த்து வச்சு வாஷ் பண்ணும்போது எல்லாருக்குமே சட்டுன்னு வந்து பரவிடும். அதே மாதிரி இந்த பூஞ்சை வந்து இருந்தாலும் அதனுடைய ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அந்த உடைகளில் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும், துவைச்சாலுமே வந்து இருக்கும். அப்போ வந்து வெயிலில் காய வைக்கிற பொழுது அதனுடைய தன்மை வந்து அது வந்து இழந்துடும். அப்போ வந்து அயன் பண்ணிட்டு மறுபடியும் போடுறப்போ திருப்பி இந்த தொற்று வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இது மட்டுமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும்மா, வேறு எதுவும் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம்மா, சரியாயிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகலட்சுமி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? இருமல் வருதுங்களா? கண் புகைச்சல் இருக்கா, கண்ணுல எரிச்சல் இருக்கா? ஆமா மேம், எரிச்சல் இருக்கு, தலையில அப்பப்ப அடிக்கடி வலிச்சுட்டே இருக்கு, அப்படியே தலையில குத்துற மாதிரியே இருக்கு, பின் மண்டையில முன்னாடி. சரி, ஃபீவரிஷா இருக்கா உங்களுக்கு அப்பப்போ? உள்ளங்கை உள்ளங்கால்லாம் எரிச்சல் இருக்குங்களா? அந்த கால் விரல்ல, அந்த பாதத்துல வந்து ஃப்ரண்ட்ல அந்த விரலுக்கு கீழே மேலலாம் ஒரு வலி, ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு, வீக்கமா இருக்க மாதிரி இருக்கு. சரிப்பா. சரி, வேற ஏதாவது மூட்டுகள்ல வந்து இந்த மாதிரி வலி இருக்கா? கால் ஒரு சைடு வலிச்சுட்டே இருக்கு மேம். சரிப்பா. இப்போ இந்த சளி வந்து உங்களுக்கு உடல் வெப்பம் வந்து தண்ணிலையில இல்லாதனால வந்ததுதான். ஸோ மூலக்கணல் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, அதாவது நம்ம பாடியுடைய கோர் ஹீட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து கண்ட்ரோலில் இல்லாதப்போ தான் இந்த மாதிரி அந்த உஷ்ணம் தலைக்கு ஏறி இந்த மாதிரியான சளி தொந்தரவு வந்து வரும். சரிங்களா, ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, இது ஈஸியாக நம்ம வந்து போக வச்சிடலாம். இதுக்கு கற்பூரவல்லி தலை இருக்குது இல்லைங்களா, எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஃபுட் ரெமடியாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கற்பூரவல்லி தலையை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு நம்ம சாதாரணமாக எப்பயுமே ரசம் வைப்போம் இல்லைங்களா, ரசம் வைக்கிற மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ கூட நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ கற்பூரவல்லி தலையோட கொத்தமல்லி தலையும் முருங்கை இலையுமே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட மிளகு கொஞ்சம் போல குடம்புளி, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற புளிக்கு பதிலாக குடம்புளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பெருங்காயமும் மிளகும் இது கூட கொஞ்சம் போல வாழ் மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு ரசமாக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை துவையலாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி, கற்பூரவல்லி தலையை வச்சு துவையலாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சளி மஞ்சள் நிறத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்க, அதாவது இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அது வந்து நல்லாவே கரைச்சி வெளியே தீரும். அதே டைமு நம்மளுடைய நொச்சி தலை இருக்கு இல்லைங்களா, நொச்சி தலையும் அதனுடைய பூவையும் வந்து எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ணி தினமும் வந்து காலையிலையும் மதியமும் நைட்டும் மூணு வேளையுமே ஒரு அரை ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டுட்டே வாங்க. சரிங்களா, நீங்கள் சொன்ன இந்த சூட்டுனால வந்து இந்த சளி தொந்தரவு நல்லாவே கண்ட்ரோல்குள்ளே வரும். கண்ட்ரோல்குள்ளே வரல, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த வந்து உடல் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது, சளி வந்து சரியாகவே இல்லைன்னா கோயம்புத்தூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நாடி பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க டாக்டரை, பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மெடிசன்ஸோ இல்லை ரெமடிஸோ வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அதை கேட்டு கூட நீங்கள் பயன்பெற்றுக்கலாம்ப்பா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா?
அவங்க வயசு அவங்க 58 ஓகேமா பேசலாமா டாக்டர் நேபல் தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் மேம் மேம் எங்க அக்காக்கு வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ் முன்ன அவங்களுக்கு கோவிட் வந்தது அப்புறம் 3 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க நார்மலா ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு பாடி வந்துட்டு சுத்தமா இடுப்புல இருந்து கால் நடக்க முடியலன்னு சொல்றாங்க முன்னாடிக்கோ பிரெஷருக்கோ அதுக்காக மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா இல்லைங்க மேம் அவங்களுக்கு பிபியும் சுகரும் எதுவும் இல்லை இப்போ செக் பண்ணதுல கிட்னி டெஸ்ட் இதெல்லாம் பண்ணதுல சுகர் வந்து இப்பதான் பார்டர் லைன்ல வருதுமான்னு சொல்லியிருக்காங்க சரிமா உள்ளங்கால எல்லாம் எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்களா அதெல்லாம் எதுவும் இல்ல மேம் அவங்களுக்கு அதாவது குத்தல் கொடைச்சல் கால்ல இருக்குன்னு சொல்றாங்களா ஆஹா அதெல்லாம் எதுவுமே இல்ல இடுப்புல இருந்து காலு வரலன்றாங்க பழைய மாதிரி ஆனா கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கு மேம் இந்த 3 மந்த்ஸ் அவங்க பிரெஸ்ட்ல இருந்தது வெயிட் போட்டிருக்கு கொஞ்சம் வந்துட்டுன்னு 65 kg இன்னும் இருக்கிறாங்க போல சரிப்பா ஒண்ணும் வரி பண்ணிக்க வேண்டாம் இப்ப எந்த எந்த ஒரு நோய் நிலைக்கு போயிட்டு அதனால ஏற்பட்ட சுகர் கண்டிஷனா இருந்தாலும் சரி அதனால வந்து இன்டியூஸ் ஆன டயபெட்டிக் கண்டிஷனா இருந்தாலும் சரி ரீனல் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி கிட்னி தொந்தரவா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற ரெமடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லா கண்ட்ரோலுக்குள்ள வரும் சரிங்களா நம்மளுடைய சிறுகுறிஞ்சா நிலை இருக்கு இல்லைங்களா சிறுகுறிஞ்சா நிலை அதை எடுத்துக்கோங்க சீந்தலுடைய தண்டு நல்லா முதிர்ந்த தண்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் எடுத்துட்டு இது கூட நெரிஞ்சலுடைய முழு செடி கிடைச்சாலும் சரி இல்லை விதைகள் கிடைச்சாலும் சரி இதையும் எடுத்துட்டு இது கூட சிறுநாகப்பூ சேர்த்து நல்லா பொடி பண்ணிடுங்க இது நாளையுமே வந்து நல்லா பொடி பண்ணிட்டு தினமுமே வந்து சூரணமாக வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கோங்க அது ஒரு 1/2 ஸ்பூனாக 3 வேலையும் எடுத்துக்கோங்க அப்படி சூரணமாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நான் சொன்ன இந்த நாளையும் அதாவது என்னென்னா சிறுகுறிஞ்சா நிலை சீந்தலுடைய தண்டு நம்மளுடைய நெரிஞ்சலுடைய விதைகள் இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கஷாயமா போட்டுருங்க கஷாயமா போட்டுட்டு ஒரு 30 ml வரைக்கும் தினமும் காலையிலையும் நைட்டும் அவங்களை குடிக்க வச்சுட்டே வாங்க கிட்னி சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து நார்மலுக்கு வந்துடும் அதே மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா நான் இப்போ தான் ஸ்டார்டிங்ல இருக்குன்னு சொன்னீங்களா அது வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் இது இல்லாமல் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா நாட்டு மருந்து கடைகளில் அமுக்குறான்னு சொல்லிட்டு கிடைக்கும் அந்த அமுக்குறாவை எடுத்துட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா பால் ஊற்றி ஆவியில் வேக வைங்க ஒரு 8 times வந்து வேக வச்சிங்கன்னா நல்லா பியூரிஃபை ஆகி வரும் அதை எடுத்து நெல்லில் உலர்த்திட்டு பொடி பண்ணி 1 spoon அளவுக்கு தேனில் கலந்து தினமும் காலையிலையும் நைட்டும் சாப்பிட வைங்க அது இல்லாமல் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய வைங்க அவங்கள வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் மூட்டுகளெல்லாம் வந்துட்டு தைலம் அப்ளை பண்ணிவிட்டு நடக்க வைங்க நல்லாவே வந்து ரெக்கவரி ஆகிடுவாங்க வரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஓகே நம்ம நிகழ்ச்சி வணக்கம் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி உங்கள் வயசு ஓகேம்மா பேசலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம் டாக்டர் சொல்லுங்கம்மா என்ன தொந்தரவா பேசணும் வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம் சரிப்பா அதுல பால் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அரிப்பு பாதம் வரைக்கும் நடந்து புரிந்து இருக்கு சரிப்பா பாதம்லாம் அப்படியே அந்த இடத்துல அரிப்பு வந்து அப்படியே பிளட் வருது மேம் அதுக்கப்புறம் அது கருப்பாயிடுது மேம் தோல் கருப்பா வறண்டு போய் இருக்குங்களா ஆமாங்க மேம் ரத்தமும் நீரும் வடிஞ்சிட்டே இருக்குங்களா எப்போதுமே எப்போதுமே இல்ல எப்பயாவது ஒரு வாட்டி லைட்டா பிளட் வருது மேம் பிளட் வருது சரிப்பா எத்தனை வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு எனக்கு 3 years இருக்குமா 3 years இருக்கு மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்கா மோஷன் அது மலச்சி போய் ப்ராப்ளம் இருக்குங்க சரிப்பா இப்ப உணவு வந்து லகுவான உணவா எடுத்துக்கோங்க முக்கியமா இந்த கிழங்கு வகைகள் இருக்கு இல்லைங்களா இந்த நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய கிழங்குகள் அதாவது இந்த சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கடலையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த வெரிகோஸ் வெயின் இருக்க வெரிகோஸ் வெயின் கண்டிஷன் இருக்க மக்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அது வந்து எதனால் வருதுன்னா அதிகப்படியான வாதம் வந்து உடலில் சேரும் பொழுது இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயின் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படும் அப்போ வந்து அந்த இடத்துல ரத்தம் வந்து எப்பவுமே தேங்கிட்டே இருக்கிறதுனால அதனால வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அரிப்பு ஏற்படும்
ஸோ அந்த அரிச்சிங்க அரிக்குதுன்னு சொரிஞ்சிங்க அப்படின்னாலே வந்து ப்ளீடிங் ஏற்படுற அளவுக்கு விட்டிங்க அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன் அதிகமாக அந்த வூண்டு வந்து ஆறவே ஆறாது. அதனால் சொரிய வேண்டாம். உணவில் வந்து இந்த கிழங்கு வகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மோஷன் ஃப்ரீயாகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய இந்துப்பு இருக்கு இல்லைங்களா, இந்துப்பு எடுத்துகிட்டு வந்து சட்டியில் போட்டு வறுத்து தனியாக வச்சுருங்க. இது இல்லாமல் சீரகம், வாழ்மிளகு, சிறுநாகப்பூ இந்த மூணையுமே எடுத்துகிட்டு வந்து நல்லா சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு இது நாளையும் பொடிச்சுக்கோங்க. பொடிச்சுட்டு தேன் இருக்கு இல்லைங்களா, தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டே வரீங்க அப்படின்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ இதை தொடர்ந்து பண்ணினீங்க அப்படின்னாலே வந்து இந்த வெரிகோஸ் அல்சர்னால் வந்த வெரிகோஸ் வெயின் அதனால் வந்த மோஷன் கட்டுப்பாடு வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இதே மாதிரி நம்முடைய கடுக்காய் விதை எடுத்துருங்க, நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணையும் எடுத்து நல்லா காய வச்சுட்டு பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு நம்மளுடைய நாட்டு மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பாலில் செய்கிற மோர் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மூணு பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேல்புறமாக, அதாவது மேல் நோக்கி கீழேருந்து மேலே பாதத்திலேருந்து மேலே முட்டி நோக்கி இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டே வந்துட்டு காலை வந்து உயர்த்தியே வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கியூர் கிடைக்கும்மா. அது இல்லாமல் திருச்சியிலே வந்து பக்கத்தில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து நீங்கள் நாடி பரீட்சை பண்ணி பார்த்து உங்களுக்கான ரெமடிஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஓகேம்மா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லன் கிருத்திகாட்டலிங் பேஃப் யூ ஆல்.